இந்திய அரசின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மேம்பாட்டு முகமை எடுத்துள்ள முயற்சிகள் காரணமாக நாட்டில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையின் வணிகமயமாக்கல் எளிதாக்கப்பட்டுள்ளதாகவும், இதன் விளைவாக உள்நாட்டு வணிக வங்கிகள், நிதி நிறுவனங்கள் போன்றவை சர்வதேச நிறுவனங்களிடமிருந்து நேரடி அந்நிய முதலீடுகள் அதிக அளவில் ஈர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையால் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்து பெரம்பலூர் எம்பி டாக்டர் பாரிவேந்தர் நாடாளுமன்றத்தில் எழுப்பிய கேள்விக்கு எரிசக்தி துறை அமைச்சர் ஆர் கே சிங் விளக்கம் அளித்துள்ளார். இதன்படி இந்திய அரசின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மேம்பாட்டு முகமையானது சூரிய ஒளி, காற்று, நீர், உயிர் ஆற்றல், கழிவுகளில் மூலம் பெறப்படும் ஆற்றல், உயிரி எரிபொருள், புதிய மற்றும் வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள் சார்ந்த திட்டங்களுக்கு போதுமான நிதியுதவி அளித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையின் வணிக மயமாக்கல் எளிதாக்கப்பட்டுள்ளதாகவும், இதன் விளைவாக உள்நாட்டு வணிக வங்கிகள், நிதி நிறுவனங்கள் போன்றவை சர்வதேச நிறுவனங்களிடமிருந்து நேரடி அந்நிய முதலீடுகள் அதிக அளவில் ஈர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.